வணக்கம் மக்களே, நான் உங்கள் மனமே எல் எம்எஸ். இன்னைக்கு வீடியோவில் எதை பற்றி பார்க்கணும்னா, குரும்பூரில் உள்ள சேந்தியப்பர் திருவிழா தான். ஸோ அது ரொம்பவே சூப்பராக இருக்கும். அது இல்லாமல் நம்ம மக்கள் வந்து அதிகமாக அங்கே போவாங்க. மணப்பாட்டு மக்கள் அதிகமாக போகக்கூடிய திருவிழாக்களில் இந்த சேந்தியப்பருடைய திருவிழாவும் ஒன்று. ஸோ அதை பற்றி தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். அந்த வீடியோ ரொம்பவே இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும். ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்கள். இப்போ பார்க்குறது பார்த்தீங்கன்னா, சேந்தியப்பருடைய திருவிழா கொடியிறக்க திருப்பலி தான். ஸோ இதுக்கு தான் போயிருந்தோம். நேற்று தேப்பிலஸ் பாதருடைய இறுதி ஊர்வலம், இறுதி சடங்கு நல்லடக்கங்கள் முடிஞ்ச பிறகு ஆயத்தரு மக்கள் எல்லாருமே அந்த உடனே கிளம்பிட்டாங்க. ஆனால் நம்ம இன்னைக்கு ஈவினிங் தான் போனோம். பாருங்கள், ஒரு சின்ன கெபி தான். ஸோ அவர் ரொம்ப புதுமைகள் இங்கேருந்து பண்ணியிருக்காரு. அதனால தான் இந்த அளவுக்கு இங்கே மக்கள் வராங்க. அதுக்கப்புறம் உள்ளே எல்லாமே எடுக்க முடியலை, டைம் இல்லாததுனால. இது பார்த்திங்கன்னா கண்ணம்ம மாதா கோயில். ஸோ இங்கே பார்த்திங்கன்னா மாதாவுடைய கண்களை வந்து அவங்க கையில் வச்சுருப்பாங்க. அதையுமே நான் உள்ளே எப்படி இருக்கும் காட்டியிருக்கும் பாருங்கள். இதுதான் அங்கே உள்ள பீடம். ஸோ இப்படி தான் இருக்கும். சிலுவையாக சென்டரில் இருப்பாங்க. இடதுபுறமாக தான் அந்த கண்ணம்ம மாதா இருப்பாங்க. ஸோ அதை நான் பக்கத்தில் ஜூம் பண்ணி காட்டுறோம், பாருங்கள். இந்த மாதா ரொம்பவே புதுமை வாய்ந்தவங்க. மறக்காமல் நீங்களும் குரும்பூர் போனால் இந்த கண்ணம்ம மாதா சர்ச்சு லைவ் லொக்கேஷன் பார்த்து கண்டிப்பாக போங்க. எப்போவுமே இங்கே தான் திருப்பலிகள் எல்லாமே நடைபெறும். ஸோ திருவிழா அன்றைக்கி மட்டும் பார்த்திங்கன்னா அந்த சேந்தியப்பர் கெவியில் தான் நடக்குது. ஸோ இது அதை வந்து இன்னுமே அப்படியே தான் வச்சுருக்காங்க. குரும்பூர்னாலே ரொம்ப ஃபேமஸ் பார்த்தீங்கன்னா மண் பானை சட்டிகள் எல்லாமே. ஸோ அதை வாங்காமல் எப்படி போவோம், அதையும் வாங்கியாச்சு. ஸோ நம்ம சித்தி மாமா பிள்ளைகளுக்கு மண் சட்டி எல்லாமே வாங்கிட்டு அதுக்கப்புறம் கிளம்பிட்டோம். சேந்தியப்பருடைய வரலாறு பார்த்தீங்கன்னா கூடிய சீக்கிரமே நம்ம சேனலில் ரிலீஸ் பண்ணுவோம். ஸோ அதையும் மறக்காமல் பாருங்கள். வீடியோ பிடிச்சிருந்தா லைக் ஷேர் கமெண்ட் பண்ண மறந்துடாதீங்க. கண்டிப்பாக நம்ம மனவே எல் எம் எஸ் யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.